ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான குவிக்காக செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மினி பேன்கேக்ஸ் ஆர் சீரியல் பேன்கேக்ஸ். லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போக தொடங்கிட்டாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு பேஸ் யூஸ் பண்ணி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேன்கேக்ஸ் செய்ய போகிறோம். வித்தின் 5 to 10 மினிட்ஸ்குள்ளே இந்த ரெசிபியை குவிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கப் பிளெயின் ஃப்ளோர் இல்லைன்னா மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க வீட் ஃப்ளோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் செய்கிறது எக்லெஸ் பேன்கேக்ஸ், அதனால 2 கப் பால் இங்கே ஆட் பண்ணுறேன். வார்ம் மில்க்கு எக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் இப்படி கலந்து எடுத்து வச்சுக்கணும். மாவு வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வினீகர் ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பேசிக் பேன்கேக் மிக்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இதை 2 போர்ஷனாக பிரித்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேன்கேக் செய்ய போகிறேன். 2 பவுலில் இங்கே தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 போர்ஷனில் சாக்லேட் மிக்ஸும் 1 போர்ஷன் பிளெயின் பேன்கேக்ஸும் செய்ய போகிறேன். சாக்லேட் பேன்கேக் செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர். உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா குழந்தைங்க குடிக்கிற ஹாட் சாக்லேட் கூடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வச்சுட்டு இதே மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் பவுடரில் ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால் இனிமே தான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அன்ஸ்வீட்டன் சாக்லேட் பவுடர், அதனால் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரியே பிளெயின் பேன்கேக் மிக்ஸ்லேயும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது சுகர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக பேன்கேக் மிக்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. வாங்க பேன்கேக் செஞ்சிடலாம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து இதே மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பேன்கேக் மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பேன்கேக்ஸாக பேனில் விட்டுக்கணும். இதே மாதிரியே சின்ன சின்ன பேன்கேக்ஸாக பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பேன்கேக்ஸை குக் பண்ணுங்கள், இல்லைன்னா கலர் மாறிடும். பேன்கேக்ஸ் மேலே லைட்டாக ஹோல்ஸ் வர தொடங்கினதும் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் குக் பண்ணணும். சின்ன சின்ன பேன்கேக்ஸாக பண்ணுறதுனால இந்த பேன்கேக்ஸ் உடனே வித்தின் 1 மினிட்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா செட்டையும் போட்டு எடுத்துடணும். குட்டி குட்டியாக க்யூட்டான மினி பேன்கேக்ஸ் இங்கே ரெடி ஆயாச்சு. சேம் ப்ராசஸ் தான் இதே மாதிரியே சாக்லேட் பேன்கேக்ஸையும் செஞ்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி கொஞ்சமாக பட்டர் எடுத்து இதே மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூனில் பேன்கேக் பேட்டர் எடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன ட்ராப்ஸாக விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். வித்தின் 1 மினிட்குள்ளே இது குக் ஆகிடும். ஒரு சைடு குக் ஆகி மேலே இருக்கிற லேயரில் சின்ன சின்ன ஹோல்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 சைடும் குக் ஆகி டேஸ்டியான சாக்லேட் பேன்கேக்ஸும் ரெடி ஆயாச்சு. குவிக்காக ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பேன்கேக்கை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுலேருந்து 1-5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு. குவிக்காக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. ஒரே ஒரு பேஸ் யூஸ் பண்ணிவிட்டு 2 டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பேன்கேக்ஸ் இங்கே ரெடியாகிருக்கு. இந்த பேன்கேக் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீரியல் டைப் பேன்கேக் இது. இதை 1 பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மேப்பிள் சிரப் பால் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 பவுல் ஃபுல்லாக சாப்பிட்லாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பேன்கேக்கு. மேப்பிள் சிரப் வந்துட்டு 1 ஆப்ஷன் தான். மேப்பிள் சிரப் இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம், சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் உங்களோட இஷ்டம்தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக 1 தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பேன்கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இஃப் யூ நியூ டு மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கன் டு கெட் ஆல் மை நியூ அப்டேட்ஸ். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.